என் பாசமுள்ள குலத்து சொந்தங்களே அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய அன்பு சோதர மூர்த்தி தேவர். இன்று சாயந்தரம் போல மாலை நேரத்தில் நம்மளுடைய முக்குளத்து உறவுகளுடைய ஒரு நிச்சயதார்த்த விழால பாளையங்கோட்டை கேடிஸ் நகர் பகுதியில் அந்த நிகழ்வு அந்த நிச்சயதார்த்த விழாவை முடிச்சுட்டு வரும்பொழுது சுரேஷ் தேவர் கூலிப்படையினுடைய தலைமை இடம் தொட்டு வெளியே வர அவங்க வாகனத்தோட பல ஆயுதங்களை வச்சு எங்களுடைய கூலிப்படையினுடைய முக்குளத்து சமுதாயத்தினுடைய அனைத்து இளைஞர்களையும் கெடுக்கிறது சுரேஷ் தேவன் தான். இவன் இந்த சமுதாயத்துல பெரிய தியாகி போல, இவன் ஒண்ணுமே குடியாக இருப்ப இவனுக்கு ஒரு கல்யாணம், இவன் அந்த முக்குளத்து சமுதாயத்துல முழுக்க முழுக்க சீட்டிங் பண்ணிக்கிட்டு கூலிப்படைக்கு ஆள் சப்ளை பண்ணிக்கிட்டு கடந்த ஓர் ஆண்டுகளாக இவன் என்னை கொல்றதுக்கு பல முறை முயற்சி செஞ்சான். இன்னைக்கு அதனுடைய உச்சம், இன்னைக்கு என்னுடைய வாகனங்கள் தாக்கப்பட்டிருக்கு சுரேஷ் தேவரால. இவன் இந்த பொட்ட சுரேஷ் தேவர் இருக்கார. இவர் எப்பவுமே சேலையை கட்டிக்கிட்டு சிறுவண்ணம் பெரும்பத்துக்குள்ள நம்மளுடைய இளைஞர்களை பத்து பேரை தரத்திக்கிட்டு 24 குடிக்கிறது கிட்ட பஞ்சாயத்து இதெல்லாம் அவர் செய்யறாரு. இதற்கு காவல்துறையினருக்கு நல்லாவே தெரியும். ஆனா இன்னைக்கு பாருங்க, எந்த இதுமே இல்லாம என் வாகனங்கள் தாக்கப்பட்டிருக்கு, அவனுக்கு பாதுகாப்பு கொடுக்குங்க வகையில அவனை பாதுகாக்காங்க இந்த சுரேஷ் தேவர் குரூப் எலெக்ஷன். இன்னொரு விஷயம் நல்லா கேட்டுக்கோங்க, இந்த சுரேஷ் தேவரால இந்த தேவர் நான் அழிய போறது உறுதி, அதுல எந்த மாற்றம் கிடையாது. டே தம்பி சுரேஷ் தேவா, ஏன்டா போய் பயந்து போய் சேலையை கட்டிக்கிட்டு நாங்க வர்றதுக்குள்ளே இன்னைக்கு போய் காவல்துறையினிடம் போய் எதுக்கு அடிச்சுட்டு எதுக்கு போய் பாதுகாப்போடு நிக்க, என் மனைவியினுடைய சேலையை தானே கெட்டிக்கோடா சுரேஷ் தேவா. நீலாம் ஒரு ஆளு கேட்டு கேட்டா இருக்க தேவமா எல்லாத்துக்கும் பிச்சை எடுத்து இருக்க தொழிலதிபர்கள் திருநெல்வேலியை சார்ந்த பல தொழிலதிபர்களிடம் பல லட்சங்கள் பல கோடி ரூபாய் வசூல் செஞ்சு கொடி பிடிக்கிற பிச்சைக்கார நாய் தான் இந்த சுரேஷ் தேவர். இந்த சுரேஷ் தேவருக்கார இவன் பெரிய காவிய தலைவன் போல தம்பி அந்த சுரேஷ் தேவனுடைய ஆதரவாளர்கள் இன்னைக்கு பல அறுவாளர்களோட வைத்து இன்னைக்கு தாக்கப்பட்டிருக்காங்க. நீ ஆயுதங்களை நீ வந்து நல்ல ஆண்மகனாக இருந்தால் நான் இந்த நேரத்தில் என் மேலே வழக்கு பதிவு நான் போடுங்க. நீ நல்ல ஆண்மகனாக இருந்தால், நீ உண்மையிலே திராணி உள்ளவனாக இருந்தால் வா, நீனு நானும் வா, நடுவில் நின்று பேசுவோம். பொட்டத்தனமா வாடகைக்கு குடிக்கும் பிரியாணிக்கு கூட ஆள் வச்சுக்கிட்டு அவங்களுக்கு அருவா சப்ளை பண்ணிக்கிட்டு வெடிகுண்டு எல்லாமே நீ தாண்டா. இந்த தேவமார இந்த இனத்தை அழிக்கிறதுல முக்கிய பங்கேற்றக்கூடியது சுரேஷ் தேவன் தான். சுரேஷ் தேவர இன்னைக்கு சொல்லுதேன், நீங்க ஆரம்பிச்சு வச்சுட்டீங்க சுரேஷ் தேவர, ரொம்ப மகிழ்ச்சி. நாங்க இது சம்பந்தமான எந்த கம்ப்ளைண்டும் கொடுக்க போறதில்ல. நீ தான் பொட்டத்தனமா உன் ஆட்கள் இதற்கு காலம் ஆரம்பித்து விட்டாய் சுரேஷ் தேவா. மதன் தேவர சட்டத்துறை தேவர் மதன் தேவர் எல்லாத்தையும் காட்டி கொடுத்து அனைத்து தியாகிகளையும் காட்டி கொடுத்து கூட்டி கொடுத்து வாழக்கூடியவன் தான் இந்த சுரேஷ் தேவன். இந்த சுரேஷ் தேவர்கான இந்த தேவர் இனத்தை பல இளைஞர்களை கூலிக்கு ஆள் எடுப்பது இந்த சுரேஷ் தேவன் தான். இந்த சுரேஷ் தேவன் நம்மளுடைய சமூகத்துக்கு கேன்சர் நோய், கேன்சர் நோய், இந்த கேன்சர் கட்டியை உடனே எரிந்து விட வேண்டும். காவல்துறையினர் நான் ஒன்றை ஒன்று கேட்டுக்கிறேன், இந்த மாதிரி கூலிப்படை ஆட்களை என்னைக்காவது மூர்த்தி தேவர் வாகனத்தில் அருவாள்கள் இருந்ததுன்னு காவல்துறை நிரூபிக்க முடியுமா? ஒரு நாள் கூட அருவா கலாச்சாரத்தை விரும்பாத ஒரு சமுதாய தலைவர் இந்த மூர்த்தி தேவர். இன்றைய என்னுடைய வளர்ச்சி பிடிக்காமல் என் புகழ் பிடிக்காமல் இன்றைக்கு இந்த சுரேஷ் தேவர் இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கான். என்ன செய்ய போறீங்க காவல்துறை, நீங்க சொல்லுங்க என்ன செய்ய போறீங்க? இதற்கு முழுக்க முழுக்க சிறுவயண்ட டிஎஸ்பி அவருடைய இவருடைய கட்ட பஞ்சாயத்து எல்லாத்துக்கும் அவங்கெல்லாம் துணை போறாங்க. இதற்கு தயவு செய்து தூத்துக்குடி கண்காணிப்பாளர் தயவு செய்து இதற்கான ஒரு பெரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். சுரேஷ் தேவா நீ வாடா. ஏடா தம்பி, நீ சேலை கட்டிட்டு ஏண்டா போய் பெரும்பத்தில் போய் உட்காந்துருக்க? நீ எப்போதுமே டம்மி பீஸ்னு எனக்கு நல்லாவே தெரியும். நாலு அங்கே நின்றுட்டு கூட்டி கொடுத்து ஒரு நாலு இளைஞர்களை வச்சு அடிக்க விட்டிய, அது கூட என் சொந்தக்காரனாக தான் இருப்பான். ஏடா தம்பி, என்னடா நீ பொட்டப்பையில
போய் போலீஸ்ட போய் சொல்லி காவல்துறையிட்ட சொல்லி வீட்டுக்குள்ள ஒளிஞ்சிருக்கியடா. நல்ல ஆண்மகன்னா என் கண்ணாடி அடிச்சு நொறுக்கிட்டு நீ அங்க நின்றுக்கணும்டா. நீ நல்ல ஆம்பளனா நேரடியா வா, இல்லனா என் பொண்ணாட்டி சேலைய கொடுத்து விடுத கெட்டிக்கோ. சரியா? ஒட்ட சுரேஷ் பையில செய்கிங்களூர்ல ஏடா நீ என்ன தாக்கிட்டு எதுக்கடா பயந்து போய் செய்கிங்களூர் காவல்துறை என்னடா என்னால மூர்த்தி தேவருக்கு ஆபத்து இருக்குன்னு சொல்ற? இதுலயே உன் பொட்டத்தனம் தெரியுதுல்ல, உன் பொட்டத்தனம் தெரியுதுலடா. டே டம்மி மிஸ் என் நாய, வீட்டு வீட்டுல போய் ஒவ்வொருத்தண்டே பிச்சை எடுக்கிற நாயி, உனக்கு இவ்வளவு வீரப்ப தேவையடா. அது கரெக்ட் தான், நீ ஊரஞ்சோத்துல தானே பிறக்கி தின்னுகிட்டு இருக்க. என்னைக்கா சுய உழைப்புல என்னைக்கா உன் காசுல டீ குடிச்சிருக்கா? குடி கூட அடுத்தவங்க காசுல குடிக்கக்கூடிய நாய், பிச்சைக்காரன் நாய. ஏ நீ பிச்சைக்காரன் தான்டா, நீ 10 வாகனம் இல்ல 100 வாகனத்துல போனாலும் நீ பிச்சைக்காரன். சுரேஷ் தேவன் பிச்சைக்காரன் நாய் தான், நாய. என் இடத்த நீ என்னைக்கு பிடிக்க முடியாதா? நான் சேதராம பண்ணிய பேர என்னை தொடர்ந்து என் காலை தூசி பெற முடியாடா சுரேஷ் தேவா. ஒண்ணு தெரிஞ்சுக்கோ, நீ பொட்ட 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 இன்றைக்கு சொல்ல நீ பொட்ட. நான் எந்த கம்ப்ளைண்ட் கொடுக்க போறதில்ல. உன் கூட நின்று அடிச்சாலும் குடிக்கி குடிக்கி வந்தான கூட்டிக்கும் உன் வீட்டில் சரக்குக்கும் புரோட்டாக்கும் கிடக்குது நாய் தானடா அவனுவா. எங்க வீட்டில் வந்து பிச்சை எடுத்த நாய் உனக்கு அவளை இது தேவை சொல்லு. இதோடு சரி சுரேஷ் தேவா, நீ ஆரம்பிச்சுட்ட தங்கம் முடிவு நல்லா இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் சட்டத்தின் அடிப்படையில் சட்ட ரீதியாக அனைத்து சந்திச்சு நீ இந்த சமூகத்துக்கு நீ எதிரானவன், இந்த சமூகத்துக்கு துரோகி என்பதை நான் மிக விரைவில் வெட்ட வெளிச்சம் அடக்கி சட்ட ரீதியாக நீ பல கொலைகளுக்கு சொந்தக்காரன், பல கூலி கொலைகளுக்கு நீ சொந்தக்காரன். இது காவல்துறைக்கு நல்லாவே தெரியும். ஃபார்வர்ட் பிளாக் என்ற இயக்கத்தை வைத்து நீ அடகு வைத்து இந்த ஃபார்வர்ட் பிளாக் கொடியை நீ வச்சுக்கிறதே தெரியுமா? ஏ நாய, நான் உன்னை ஒன்று கேட்குறேன், இந்த சமுதாய கொடியை அவுத்து வச்சுட்டு நான் வாழ்ந்துருவேன். நீ சமுதாய கொடி இல்லாமல் நீ வாழ்ந்துருவேன் நாய. ஏ நாய நீ சொல்லு நாய, இந்த சமுதாய ஃபார்வர்ட் பிளாக் மாபெரும் பசுமுன் தேவர் திருமகனார் வாழ்ந்த அந்த ஃபார்வர்ட் பிளாக் கட்சி அந்த கொடி பண்ணி நாய, நீ இந்த கொடியை பிடிக்க நாய வெக்க கேடு வேற வேதனையா இருக்கு. இந்த கொடியை பிடிக்க உனக்கு அருகதே கிடையாது. கூலி போட நாய போட்ட நாயிட்டு காலையில்.